கல்கி ஆன்லைன் கல்கி வார இதழில் எழுத்தாளர் மாலனின் தோழி அத்தியாயம் ஒன்பது ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் என்ன இருந்தாலும் பெரியவர் அப்படி செய்திருக்க கூடாது என்றார் அறிவுளை நம்பி அறிவுளை நம்பி முருகையனின் கைத்தடி பதில் ஏதும் சொல்லாமல் முருகையன் அவர் முகத்தையே பார்த்தார் தன்னை உசு பேத்துகிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தே இருந்தது கூடவே இவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து பரிதாபப்படும் நிலைமைக்கு விட்டாரே பெரியவர் என்று ஒரு மனப்புழுக்கமும் இருந்தது என்ன செய்தார் என்றார் இருந்த இன்னொருவர் இவ்வளவு வருடம் கட்சிக்கு ஓடாய் தேய்ந்த நம் அண்ணனுக்கு அவர் மேடையில் இடம் கொடுக்கவில்லை புதுசா வந்த அந்த அம்மாவிற்கு மேடையில் நாற்காலி ஓடச் சொல்கிறார் அதுவும் தனக்குச் சமமாக அந்த நாற்காலி வரும் வரை அந்த அம்மா அடம்பிடித்து நின்று கொண்டிருந்தாரே அண்ணன் அப்படி என்றே காவது இருந்திருக்கிறாரா முருகையன் முகம் சிவந்தது அறிவு என்று சீறினார் அவர் பொதுவாக அவர் சீறுகிறவர் அல்ல குரலை உயர்த்துவதால் கை ஓங்கிவிடாது என்பதே அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தது ஆனால் இந்த முறை பொறுக்க மாட்டாமல் சீரினார் அறிவு வாயை மூடு அல்லது எழுந்து வெளியே போ நான் ஒன்னும் தப்பா என்று மறுபடி உரிமினார் அறிவுரை நம்பி மௌனமானார் என்ன இருந்தாலும் முருகையனுக்கு எப்படி முகத்தில் குத்து விழுந்திருக்க கூடாது என்ன நான் சொல்றது என்றால் புதுவங்களை நிறுத்தி ஏற்றி இறக்கி ஷண்முக சுந்தரம் தனது அடிப்பொடியிடும் ஐயையோ குத்திட்டாங்களா பாதராதையா குத்துனா நிஜமான குத்தா சூசகமா சொன்னா புரிஞ்சுக்க புத்திய வளர்த்துக்க முதல்ல இல்லைன்ன யார் குத்தினான் நே மறைமுகமாத்தா பெரியவர் தான் புதுசா வந்த அந்த அம்மாவை ஓரங்கட்டணும்னு முருகையன் திட்டம் போட்டான் மூக்கு உடையிற மாதிரி தலைவர் தரக்கு சமமா நாற்காலி கொடுத்துட்டாரு அடடா அது மட்டும் இல்ல அந்த அம்மா பேசும்போது ரெண்டு மூணு இடத்துல கைதட்டி ரசிச்சாரு முருகையன் பேசினதுக்கு பதிலே சொல்லாமல் எழுந்து போயிட்டாரு இன்சல்ட் அதான் தெரியுத அதை நீ வேற சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லைண்ணே நான் என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்கிறேன் கேளு அந்த அம்மா பெரிய லெவலுக்கு வருவாங்க பெரியவர் கொண்டு வருவாருன்னு தோணுது என்ன நான் சொல்கிறது முருகையன் அதுக்கு விட்டுருவாரா முருகையன் கொட்டத்தை அடக்கத்தான் கொண்டு வர்றாருங்கிறது ஏன் கணிப்பு அவர் கொட்டத்தை நாமும் தான் இத்தனை வருஷமா முயற்சித்துக்கிட்டு இருக்கோம் முடியலையே ஒரு மாவட்ட செயலாளர் அசைக்க முடியலையே எல்லாம் அவ ஆளு தனது அடிப்பொழியை உற்று பார்த்தார் சண்முகசுந்தரம் சுந்தரம் தன் அருகில் இருந்த வெற்றிலை பெட்டியை எடுத்தார் திறக்க முயற்சித்தார் அந்த வெள்ளிப் பெட்டியின் மூடி எரிய கிடந்தது திறக்க முடியவில்லை அடிப்பொழி கையை நீட்டி வாங்கி கொண்டு முயற்சித்தால் அவரிடமிருந்து இன்னொருவர் வாங்கிக் கொண்டு உதட்டை இறுக்கி கொண்டு இழுத்தால் முடியவில்லை மூடியை பெயர்த்து எழுத்திராத கீழே ஒரு கிளிப் இருக்க அதை அழுத்து என்று கையை நீட்டினால் பெட்டி மீண்டும் ஷண்முக சுந்தரம் கைக்கு வந்தது இப்போது அவர் கிளிப்பை நசுக்கியதும் என்று பெட்டியின் மூடி நெகிழ்ந்தது வெற்றிலை பெட்டியின் மூடியை திறந்து கொண்டே சண்முக சொன்னார் இதுக்கெல்லாம் ஒரு லேக் வேணும்யா ஒரு வெற்றி செல்லத்தையே திறக முடியல உனக்கு மாவட்ட செயலாளர் மாத்திருவியா நீ அண்ணே நாங்கள் எல்லாம் இழுத்து இழக்கினப்புறம் அவங்க கைப்பட்டு மூடி திறந்தது நேக்கில்ல அண்ணே எல்லாத்துக்கும் நேரம் வரணும் நேரம் வந்துருச்சு தம்பிங்களா நாளை அந்த அம்மாவை பார்க்கிறோம் என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசி கூடாது பெரியவரின் குரலில் வெளிப்பட்டது கோபமாக அறிவுரையா ஆதங்கமா என்பதை வித்யாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி என்ன பேசிவிட்டேன் பெரியவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை நான் சினிமாவில் பிரபலமாகாத காலம் அப்போது அரசியலில் இறங்கி இருக்கவில்லை நடிக்க சான்ஸ் கிடைக்க போராடி கொண்டிருந்தேன் ஸ்டண்ட் வாத்தியார் ஒருவருடன் பீச்சுக்கு வந்து உட்கார்வேன் காற்று வாங்க மட்டுமல்ல வருத்த கடலை வாங்கி தருவாள் இப்போது போல காகித கோம்பில் பொட்டலம் கட்டி வைத்திருக்க மாட்டார்கள் சூடாக மணலில் வறுத்த ஒரு சிறு ஆழாக்கில் கோரி உள்ளங்கையில் போடுவார்கள் சில நாள் அதுதான் ராத்திரி சாப்பாடு மெண்டு திண்டு தண்ணீர் குடித்தால் பசி தீர்ந்தது போல் இருக்கும் தீராது தீர்ந்தது போல் இருக்கும் ஆனால் அந்த இதமான காற்றும் மறுமொறு கடலையும் தனி சுகம் ஆனால் நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் உங்கள் சுயசரிதையை ஆரம்பித்து விட்டீர்கள் நான் என்ன தப்பாக பேசிவிட்டேன் பெரியவர் பொது என்பது போல் கையை சற்றே உயர்த்தினார் ஆனால் அந்த வருத்த கடலையில் கடைசி கடலை எண்ணெய் கடலையாக அமைந்து விட்டால் அரை நிமிடத்தில் அந்த சுகம் கசப்பாக மாறிவிடும் அது இருந்தது உன் பேச்சு அப்படி என்ன தப்பாக பேசிவிட்டேன் வாலாட்டுவது உடன்பிறந்த வியாதி இதெல்லாம் தரக்குறைவாக இருந்தது உங்கள் கட்சியில் எல்லோரும் தரமாகத்தான் பேசுகிறார்களா அது வேறு விஷயம் முதலில் உங்கள் கட்சி அல்ல இது என் கட்சி அல்ல உன் கட்சி அல்ல நம் கட்சி அது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும் மற்றவர்களின் தரம் என்ன என்பதல்ல என் கவலை நீ எல்லாம் படித்தவ நாகரீகமானவ அதுவும் தவிர தலைவர் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் பேசுவதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் இப்போதும் நீங்கள் உங்கள் முதுகையனை விட்டு கொடுக்காமல் பேசுகிறீர்கள் முதலில் அவர்தான் என்னை சீண்டினார் எனக்கு வரலாறு தெரியாது என்றால் கிட்டத்தட்ட என்னை முட்டாள் என்றார் நம்பிக்கை துரோகம் செய்வேன் என்றார் அப்போதெல்லாம் நீங்கள் வாயை மூடி கொண்டிருந்தீர்கள் நானும் வாயை மூடி கொண்டிருக்க வேண்டுமா பெரியவர் அந்த திரும்பி கொண்டு வாய் என்பது போல சைகை செய்தார் வித்யாவின் சந்தன முகம் குங்கும முகமாக மாறுவதை பார்த்ததும் அவரிடம் ஒரு புன்னகை அரும்பியது இங்கு எல்லோருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு பத்திரிகைகளுக்கு ஏன் பொதுமக்களுக்குமே கூட ஒரு எண்ணம் சினிமாக்காரி என்றால் மக்கு அவளுக்கு புத்தக கிடையாது பேப்பர் படிக்க அரசியல் தெரியாது காட்டி காசு அதற்கு வேணுங்கிற தழுக்கு தெரியும் மேக்கப் தெரியும் சல்லாபம் தெரியும் அப்படின்னு பல பேருக்கு நினைப்பு என்னை யாராவது அப்படி பேசினா நான் பாத்துகிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நீ பிரதமருக்கே தெரிஞ்சிருக்கே இது கிண்டலா போட்டு வாங்குகிறாரா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியாததால் எழுந்தார் பெரியவர் தண்ணி பானையில் வெட்டிவேர் போட்டு வச்சிருக்க போல என்றால் பெரிய நாயியை பார்த்து பெரிய நாயகி ஏதும் பதில் சொல்லாமல் மெல்ல புன்னகைத்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் வாசனை சொல்லுது நல்லதுதான் இப்படித்தான் இருக்கணும் வாசனை தெரியணும் வேர் தெரியக்கூடாது என்றார் வித்யாவை பார்த்தபடி வாசல் வரை போனவர் பின்னாலேயே வந்த வித்யாவின் பக்கம் திரும்பி முருகையன் எனக்கு வேர் என்றவர் பின் மெல்ல கிசுகிசுப்பாக நீ வாசனை என்றபடி செருப்பில் காலை நுழைத்து கொண்டார் நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று நீ யார் உன்னை கட்சியில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் புரியட்டும் என்றுதான் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தேன் ஆனால் பிடிப்பது எல்லாம் பிள்ளையாராவா முடியுது சிலது குரங்காகவும் ஆகும் எப்படியோ என் தவறோ உன் தவறோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் விரோதம் விழுந்து போச்சு இனி நீ கட்சிக்காரர்களை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் ஜால்ராவும் வரும் சண்டைக்காரனும் வருவான் உனக்கு கட்சிகாரலை பற்றி அதிகம் தெரியாது மனிதர்களை புத்தகங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியாது உனக்கு உதவ ஒரு ஆளை அனுப்புகிறேன் உன் எதிரிகளை அவன் பார்த்துப்பான் என்று சொல்லிக் கொண்டே காரில் ஏறினான் அலுவலகத்திற்கு போனதும் அவர் தன் செயலிடம் சொன்ன முதல் வாக்கியம் சாமிநாதன் வர சொல்லும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்